வயல்ல மோட்டர் ஓடுற சவுண்ட் பயங்கரமா இருக்கு. இந்த ரேஸ் பண்ண மாதிரி சவுண்ட் வரும். அதாவது 26 லட்சம் ரூபாய்க்கு வண்டிகள் மட்டுமே இங்க நின்னுட்டு இருக்கு. இந்தியால ஃபர்ஸ்ட் பைக் நாங்க தான் எடுத்தோம். இந்த டெலிவரி அந்த டைம்ல, ஆமா அந்த டைம்ல இதையும் அப்படி தான் டெலிவரி ஃபர்ஸ்ட் பைக் எடுத்தோம். டெலிவரி ஃபர்ஸ்ட் அப்பே நான் இதை புஷ் பண்ணேன் மேனேஜ் கிட்ட. நான் எக்ஸ்ட்ராவா வந்து மணி எல்லாம் பே பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க பைக் அப்படினு சொல்லி இதையும் அப்படி தான் புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் பைக் எடுத்தேன். சர்ப்ரைஸா எங்கேஜ்மென்ட் அப்போ உங்களுக்கு இத gift பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன பேசுறதுனே தெரியல. சரி வீட்லயோ போ, எல்லாருமே செம ஷாக்கிங்கா தான் பார்த்தாங்க. சரி ஓகே பைக் கிடைச்சு நம்மளுக்கு. குடுத்தீங்க என்ன சொன்னாங்க அப்போ இவங்க? எதுவுமே சொல்லல. அந்த இடத்துல நிறைய crowd இருந்துச்சு. நான் பண்ண கீ எடுத்து பயம் ஆயிடுச்சு. கீழே கீ கொடுத்தேன். போஸ்ட் பண்ண உட்கார்ந்த இவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. एक्चुअली பொக்கே தான் கொடுத்தாங்க. அதுல கீ இருக்கு. அந்த பொக்கே உள்ள கீ வச்சு தேடிட்டு இருக்கேன். ஓகே அப்படி சொல்லி பொக்கே யாருக்கு வேணும் உள்ள சாவி இருக்கா அப்படி தேடிட்டீங்களா? ஐயோ இது என்னோட பைக். இது நார்மல் ரெகுலர் யூஸ். உங்களோட ரெகுலர் யூஸுக்காக இது எப்போ வாங்கின பைக்? இது 2018-19ல வாங்கினேன். ஓகே நெக்ஸ்ட் பைக். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற, நானுமே எதிர்பார்த்து. இல்லாம இது இன்னும் நாங்க வீடியோ போடல. வீடியோவே போடல. இது இது ஃபினிஷிங் போட்டு நாங்க போடல. பிபிஎஃப் பண்ணிருக்கோம். அப்படிலாம் இருந்தவனே எனக்கு அந்த மாதிரி பைக், என்ன நான் கியர் பைக் இருக்கும்ல, அப்படிதான் எல்லாருமே பார்த்து பழகி. ஆமா 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 பார்த்து பழகினது எல்லாருமே. நானே உங்க வீடியோ சர்ப்ரைஸா பார்த்தேன். இப்படி ஒரு பைக் இருக்கா, ஒருவேளை நம்ம தான் பாக்கலையா இல்ல ஆல்ரெடி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இதுல வந்து 660cc தான் இருந்துச்சு. இப்பதான் இது இந்தியாவில புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியான்னு இல்ல, ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே இது லான்ச் பண்ணிருக்காங்க. இவளுக்கு பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். முன்னாடியே இது புக்கிங் ஓபன் பண்ணி 1/2 hourலயே ஃபர்ஸ்ட் புக்கிங் நான் தான் பண்ணேன். அந்த புக்கிங் டே அன்னைக்கே பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டேன் இல்ல வேண்டாம், இப்போதான் 1 இயர் கூட ஆவல அந்த பைக் எடுத்து. அதுக்கு அப்புறம் இன்னொரு பைக்கா அப்படி சொல்லிட்ட. அதுக்கு அப்புறம் ஈஏ போய் இருந்தோம். டிஸ்ப்ளே வச்சு ஈஏக்கு நான் சர்ப்ரைஸா கூட்டி போனேன். அப்ப கூட என்ன சொன்னேனா வா ஈஏ போயிட்டு வரலாம். சும்மா போலாம் அப்படி சொல்லி வான் சொல்லி கூட்டி போயிட்டேன். ஆனா இங்க டிஸ்ப்ளேல வண்டி நிக்குதுன்னு எனக்கு முன்னாடியே கால் பண்ணாங்க. வண்டி நீங்க டிஸ்ப்ளேல வந்து பார்க்கணும் அப்படினா ஈஏ வாங்க சார், அங்கே நிறுத்தி வச்சிருக்கோம். நீங்கள் கேட்ட கலர், நீங்கள் புக் பண்ண கலரும் அங்கே நிற்குது அப்படின்னாங்க. சோ இவகிட்ட சொன்னா திட்டுவாலே சொல்லிட்டு சும்மா வா ஷாப்பிங் போகலாம், சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போயிட்டு அது எங்கே நிற்குதுன்னு முன்னாடியே கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே அப்படியே சுற்றி கித்தி கூட்டு போய் அங்கே பைக் நிற்குதுல்ல பைக் நிற்குதுல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே ஓடி போயிட்டு ஆமாம் இவி பர்பிள் கலரில் இருக்கு, இவி ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இவி வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான். அப்புறம் சரி வாங்கி பாக்கலாம் இரு, இது வந்து புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. சீன் போட்டோம். புக்கிங்லாம் இப்ப வந்தா நமக்கு லேட் ஆகும். 1 இயர் ஆகும் அப்படினு சொல்லிட்டாங்க. 90 டேஸ்ல தரேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு சரி ஆசையா இருக்கு பர்பிள் கலர்ல, எனக்கு இது வாங்கி தாது வர நீ எடுத்துக்கோ அப்படினு சொல்லிட்டு. ஆனா அந்த சர்ப்ரைஸ் கொஞ்சம் என்னாச்சுனா ஷோரூம்ல இருந்து ஒரு மெயில் அம்சி எடுத்துட்டாங்க. ஆமா நான் போன் நான் யூஸ் பண்ணுவேன். இவ எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இவ வர அங்க கேட்டிருக்கா எனக்கு இந்த பைக் வாங்கி தரலாம்னு. மாறி மாறி சர்ப்ரைஸ் பண்ணணும் மாறி மாறி மாட்டிக்கிட்டு. இந்த பைக்ல என்னென்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி ஆப்பிள்ல இந்த வண்டி இப்ப விட்டது இதே ஸ்பெஷல் தான். கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியானதுன்னா இதுதான் 510 வருது. ஆனா அப்படின்னு சொன்னாங்க கம்மியான்னு நினைச்சு நாங்க வாங்கினோம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த சைடு ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தா அதே ஒரு 1.5 lakhs வருது வெறும் ஃபிட்டிங்ஸ்க்கு. ஆ எக்ஸ்ட்ரா இதுக்கு மட்டும். ஆமாம் ஆ இவன் நேக்கடு வச்சுருந்தோம். ஓகே சரி சூப்பர் ஸ்போர்ட்ஸும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது வாங்கினது. அதுக்கும் ஒரு காரணம். என்ன காரணம்? சூப்பர் ஸ்போர்ட்ஸ். ஓகே இவன் நேக்கட் போடும்போது சில வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் வரும் அது சூப்பர் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு. எல்லாமே